ராஜமுடி இருக்கு பாருங்க, அது வந்து கர்நாடக மன்னர்கள் சாப்பிட்ட அரிசி. அது கர்நாடகத்தில் அந்த காலத்தில் ராஜமுடியை தவிர அவங்கள தவிர வேறு யாரும் பயிரிடவே கூடாது. எப்படி சீனாவில் கருப்பு கவுனியை பயிரிட்டாக்க அவங்களுக்கு சிரச்சேதம் தலையை வெட்டிடுவானோ அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை இருந்ததாக ஒரு கல்வெட்டு சான்றுகளே கிடைக்கிது நமக்கு. ஒரு கிலோ நெல்லை வந்து கிட்டத்தட்ட 3/4 ஏக்கர் 1 ஏக்கருக்கு வந்து ஒத்தை நாற்று நடவில் நடவு செய்யலாம். ராஜமுடி சம்பாப்பட்டத்துக்கு ஏற்ற பயிர், 4.5 மாதம் 5 மாதம் செல்லும் வருவதற்கு. ரொம்ப நல்லாயிருக்கும் அரிசி, சுவையாகவும் இருக்கும். அதை வந்து கர்நாடகத்தில் ஒரு பெரிய தொழிலாகவே செய்கிறாங்க. கிலோ வந்து 400 ரூபா வரைக்கும் வாங்கி சாப்பிட்றாங்க அரிசி. அது இப்போ அதிகம் காணாது, விலையை அதிகம் காணாது. இது ராஜமுடியை பற்றிய விளக்கம். தங்கச்சம்பா, தங்கச்சம்பா 135 நாளிலிருந்து 140 150 நாள் கூட வளரும். அது இடத்தை பொறுத்தது மாறுபடும். அதுவும் சம்பாப்பட்டத்துக்குள்ளே தான், ஆடிக்குள்ளே தான். நடுத்தர உயரம், அதிகபட்ச உயரம் 145 சென்டிமீட்டர். தின் சம்பாவிலையும் போடலாம். கருது வந்து ஒத்து பறியும் பாருங்கள், அப்படியே வெயில் காலத்தில் தங்கம் ஜொலிக்கிறாப்பிலே இருக்கும். நெல் வந்து பொன்னிறமாக இருக்கும், அரிசி வந்து நடுத்தர சன்னம் நீளமாக இருக்கும், வெள்ளையாக இருக்கும். அது மார்கழி மாத்தையில் இந்த நெல்லை அறுவடை பண்ணி உங்களுக்கு பயன்படுத்தியிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு குறிப்பு நமக்கு கிடைக்குது. தங்கத்தினுடைய நிற மாதிரியே இருக்குன்னு சொல்கிறாங்க. கலைஞர் கடைசரிக்கும் இந்த அரிசியை தான் சாப்பிட்டதாக ஒரு குறிப்பு இருக்குது. பல்லிலிருந்து இதயம் வரைக்கும் எல்லா உறுப்புகளையும் கவனித்து செய்யக்கூடிய தங்கச்சம்பா வந்து பல பேர் எல்லோரும் போட்டிருக்காங்க. தங்கச்சம்பா வந்து நல்ல விற்பனையும் ஆகுது. பல பேர் குடும்பங்களில், கிட்டத்தட்ட 100-150 குடும்பங்களில், இயற்கை வேளாண்மை குடும்பங்களில் இந்த அரிசியை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ரத்தசாலின்னு ஒரு நெல் இதில் குறிப்பிட்டிருக்கீங்க பாருங்க. இப்போ கிச்சலி வகை நெல், மிளகி வகை நெல், அந்த மாதிரியான நெல்லுகளில் இது சாலி வகை நெல். இது வந்து பழைய காலத்து இலக்கியங்கள்லேருந்து பயின்று வந்திருக்குது. பல்லு இலக்கியத்திலாம் பயின்று வந்திருக்கு. மிக மிக முக்கியமான மருத்துவ குணத்துக்குடைய நெல். சின்ன பிள்ளைகளுக்கு இரத்த சோகை இருந்துச்சுனாக்க இது போக்கிறது. அது கண்கூடாகவே நான் பார்த்துருக்குறேன். இரத்த சோகை போக்கக்கூடிய ஒரு நெல். அப்புறம் வந்து இந்த இரத்தசாலி மாதிரியே செஞ்சாலின்னு ஒரு நெல் இருந்திருக்கு, பூஞ்சாலின்னு ஒரு நெல் இருந்திருக்கு, அதெல்லாம் போயிடுச்சு. பொச்சாலின்னு ஒரு நெல் இருந்திருக்குது, இதெல்லாம் நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். இது வந்து இப்போ சனரஞ்சகமாக இருக்குது எல்லா இடத்துலையும். ஆனால் அந்த நெல்லை கையில் அள்ளினாலே போகிறோம், அப்படியே வந்து கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். சிவப்பு நிறத்தில் பிரமோதமாக இருக்கும். நல்ல சன்னமான அரிசி, சிவப்பு அரிசி, முக்கியமான மருத்துவ குணமுடைய அரிசி. இழுப்பப்பு சம்பா அது எங்கேயும் கிடைப்பது இல்லை. 120 நாளிலேருந்து 130 நாள் வரைக்கும் போடுவாங்க. இது கார்த்திகை பட்டத்துலேயும் போட்டிருக்கிறேன், ஆடிப்பட்டத்துலேயும் போட்டிருக்கேன். எல்லாம் ஒன்று தான். ஆடிப்பட்டத்தில் போட்டாக்க கொஞ்சம் சிரமம் இல்லாமல் போடலாம். பூக்கிற போது இழுப்பப்பு வாடை அடிக்கும், அதனால தான் இழுப்பப்பு சம்பான்னு வச்சுருக்காங்க. 120 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரது, நல்லாயிருக்கும் அரிசி. சாஞ்சி போயிடும், அதை தான் ஒன்று ஒரு பெரிய ஒரு இது. அப்புறம் சர்க்கரை நோயை போக்குறதுக்கு ஒரு பெரிய மருந்து அது. மூட்டு ஒளி சுத்தரவே வராது, கால் பாதம்லாம் கீழே குனிய முடியாமல் இருக்காங்கல்ல, இது சாப்பிட்டா வராது. 10 அரிசியில் இது மட்டும் வினோதமான அரிசியாக இருக்கும். உள்ளுக்கு உடச்சிங்கன்னா பழுப்பு கலந்த மஞ்சள் நிறமாக இருக்கும். பச்சரிசி தின்னுக்கிட்டே இருக்கலாம். பிரியாணிக்குள்ளே அரிசி, இழுப்பு சம்பவம் போடலாம். பிரியாணி பெரிய ராயுங்க. கிராமங்களில் இதை பாயாசம் வச்சு குடிக்கிறாங்க. பொங்கலுக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்கும். ஒரு 1/2 டம்ளர் பொங்கலாம் போட்டிங்களாம், இருக்கிற அரிசியிலேயே பொங்கலுக்கு தலை சிறந்த அரிசி இது தான். கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 1500 ஆண்டு கால வரலாறு உண்டு. பழனி கல்வெட்டில் இந்த இழுப்பப்பு சம்பா அரிசி இடம்பெற்றிருக்கு. தொன்மையான அரிசி அது. வாசனை சீரகச்சம்பான்னு ஒன்று போட்டிருக்காங்க பாருங்க. சீரகச்சம்பா, வாசனை சீரகச்சம்பா, துளசி வாசனை சீரகச்சம்பா, நிறைய வாசனை அது இது, துளசி வாசனை, அந்த வாசனை, இந்த வாசனை, புது புது நெல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாமே சீரகச்சம்பாவினுடைய இது தான் அது. சீரகச்சம்பாவுக்கு அதிகமாக உரம் எல்லாம் கொடுத்து எல்லாம் செஞ்சாக்க நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் 4.5 மூடை 5 மூடை நெல் தான் அறுக்க முடியும். இயற்கை வேளாண்மையில் எவனாவது 10 மூடை 20 மூடை போடான்னு சொன்னானாக்க அவன் வந்து யூரியா போடுறான்னு அர்த்தம், களைக்கொல்லி அடிக்கிறான்னு அர்த்தம். நீங்கள் அதிகமாக சீரகச்சம்பாவுக்கு கொடுத்தீங்கன்னா மிளகி மாதிரி நெல் பெருத்து போயிருது. அது ஒரு இது இருக்குது. 130 நாள் பயிருது, வாசனை இருக்கும், நல்லா இருக்கும். 6 மாதம் பயிருது, 6 மாதம் சொல்லுவாங்க, 5 மாதத்தில் வந்துடும். சீரகச்சம்பானா தெரியும் நல்ல பிரியாணி கிண்டி சாப்பிட்றதுக்கு. பல பேர் இந்த நெல்லை மட்டுமே போட்டு நெல் மட்டுமே 100 ரூபா 150 ரூபா விற்கிறான். அரிசி 180-200 ரூபா ஒரு கிலோ போட்டு விற்கிறாங்க. இதை விட வேடிக்கை வந்து ஒரிசா வாசனை சீரகச்சம்பான்னு ஒன்று கொண்டாந்து வச்சு நுழைச்சிருக்காங்க. சொல்ல வேண்டிய ஒரு பெரிய செய்தி, வங்காளத்தில் இதே சீரகச்சம்பா வாடகை இல்லாமல் இருக்குது. அங்கே கிலோ 20 ரூபாய்க்கு வாங்குறாங்க வியாபாரிகள். 20 லாரி 50 லாரி 30 லாரி வாங்கி கொண்டாந்து இங்கே வச்சுக்கிடுவான். வச்சுக்கிட்டு முக்கியமான நாட்களுக்கு முன்னாடி நம்ம சீரகச்சம்பா இருக்கு இல்லையா,
அதில் 10% கலப்பான். அதாவது வங்காளத்திலிருந்து வாங்கின 10 படிக்கு நம்ம சீரக சம்பா 1 படி கலப்பான், 1 படி கலந்து விற்றுருவான். 2 படி கலந்தாக்கா ஒருவேளை 120, 140, 180 வரைக்கும் கலக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் எந்த நரகம் இருக்குன்னு தெரியலை. நான் பார்த்துட்டு நான் ஒரு ஃபேக்ட்ரியை போய் பார்த்தேன், ஏன்டா அப்படி அணியாஞ்சி ஏன்னா 5000 மூட அடிக்க வச்சுருக்கான். வங்காளத்திலிருந்து வாங்கின சீரக சம்பாவை வாடகிட ஒன்றுமே இருக்காது, மண் மாதிரி இருக்கும். அதில் நம்ம அரிசியை கலந்து நம்ம மக்கள் தலையில் கட்டிடுறான். சேலம் சம்பான்னு ஒரு நெல், அதுக்கு சேலம் சன்னான்னு சொல்லுவாங்க, சேலம் சம்பான்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நெல்லோடு அதிகமாக தொடர்புடைய ஊர் சேலமாக தான் இருக்குது. சேலம், கொட்டாரம் அந்த மாதிரி சில ஊர்களில் சேலத்தோடு தொடர்புடைய நெல் இது. 135, 144 முன்பின் 10-15 நாள் கூட இருக்குது, அதெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. ரொம்ப உயரமாக வராது, உடனே சாஞ்சி போயிருந்த நெல் சிலஞ்சன்னா. நெல் வந்து மஞ்சள் கலந்த சிவப்பு நிறமாக இருக்கும். அரிசி வந்து ரெண்டுமே அங்கே இருக்குது, வெள்ளை நிறமாக இருக்கும், சன்னமானது, சாப்பாட்டுக்கு ஏற்ற ரகம். இதை பற்றிய பல்வேறு குறிப்புகள்லாம் நிறைய கிடக்குது. ஆனால் நல்ல சாப்பாட்டுக்கு சுவையாக இருக்கும், விற்பனையும் நல்லா ஆகும். அதுதான் சேலஞ்சம்பாவுடைய சேலஞ்சன்னாவினுடைய குறிப்பு. செம்புளி சம்பான்னு ஒரு நெல் போட்டிருக்காங்கல்ல, அதுக்கு செம்புளி பண்ணி, செம்புளி பிரியன், செம்புளுதி சம்பா, செம்புளி கார். செம்புளம்ங்கிறது தெரியும் உங்களுக்கு, செழிப்பான நிலம், சிவந்த மண் அது உள்ளது. செம்புளம்னாக்க புது வெள்ளம். தூங்கல் அரிசி, பச்சரிசி ரெண்டுமே நான் தின்னு பார்த்துருக்குறேன். பச்சரிசி ரொம்ப சிறப்பாக இருக்கும். செம்புளி பிரியன் வந்து கதிர் நன்றாக பிரிஞ்சு வளரும், பெரிய அளவுக்கு இப்போவும் இந்த நெல்லை பயன்படுத்துகிறாங்க. ஆடி பட்டத்துக்குள்ளே தான் அது ஐயா. அப்புறம் நான் காலையில் ஹரிகஜனவள்ளி கேட்டிங்களே, இந்த ஹரிகஜனவள்ளி வந்து தெலுங்கு நாட்டிலையும் இருக்குது, கர்நாடகத்துலேயும் இருக்குது. அந்த ஓரத்தில் 3 மாதம் பயிர், 3.5 மாதம் ஆகணும்னு வச்சுங்களேன். நெல் வந்து நெல்லும் சிவப்பும், சிவப்பு இல்லை, மஞ்சள் நிறமும் கருப்பு நிறமும் கலந்தாப்பில் இருக்கும். ஆமாம், ஹரிகஜனவள்ளி ஹரிகஜன வரி என்று சொல்லுவாங்க. இங்கே இங்கே வள்ளியும்பான், ஆந்திராவில் வந்து ஹரிகஜன வரியும்பான். அப்படியே விறுவிறுன்ட்டு நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆத்தூர் கிச்சடி, ஆத்தூர் கிச்சடின்னு சொல்லுவாங்க. கிச்சடினாக்க கிச்சடி சாப்பிட்றது, சமையல் பண்ணி சாப்பிட்றது. கிச்சடினாக்க இந்த நார்த்தங்காய் மாதிரி கிச்சடி பழம் இருக்கு இல்லையா, அது ஒரு போடுறது, அது ஒரு பேரில் போட்டிருக்காங்க. சேலம்லாம் ஆத்தூர் பக்கம் தான் சேலம், அதுலேயும் கொன்றா ஒரு சேல் இருக்குது. செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு ஆத்தூர் இருக்குது பாருங்கள், அந்த ஊர் கிச்சடின்னு சொல்கிறது உண்டு. அது ஏன் வலிமை பெறுதுனாக்க, ஆற்காடு கிச்சடின்னு ஒன்று இருக்குது பாருங்கள், ஆற்காடு கிச்சடி கொஞ்சம் மோட்டாவாக இருக்கும். ஆற்காடு கிச்சடி வந்து ரொம்ப சன்னமாக இருக்கும், அது ஒரு 130 நாள் வெள்ளை அரிசி. எனக்கு தெரிஞ்ச மட்டில் அது ஆடி மாத்தையை விட கார்த்திகை மாத்தையில் கார்த்திகை பட்டத்துக்கு நல்லா வருது. வெள்ளை ரகமாக இருக்கிறதுனால எல்லாருமே அதை விரும்புவாங்க. அந்த காலத்தில் ஆத்தூர் சம்பான்னு ஒரு நெல் இருந்திருக்கு, ஆத்தூர் கிச்சடி மாதிரி. அந்த நெல்லை தேடிட்டே இருக்கிறேன், இன்னும் கிடைக்கல, நம்ம கைக்கு கிடைக்கல. எனக்கும் வந்து உதவி செய்யுங்க, நெல் தேடுற பணியில் இருங்க. நீங்கள் ஒரு பெரிய ஜனரஞ்சகமான தொடர்பாளர், அதனால் செய்யுங்க. இப்போ கிச்சிலி வகைகளில் ஒட்டு கிச்சிலி, ஆத்தூர் கிச்சிலி, ஆற்காடு கிச்சிலி, கிச்சிலி சம்பா, இப்படி பல வகைகள் இருக்குது. கொஞ்சம் முன்பின் இதாக இருக்கும், எல்லாம் 5.5 மாதம் பயிர் தான், 5.5 மாதம், 6 மாதம் அந்த வயலுடைய தன்மையை பொறுத்து இருக்குது. இது இப்போ சன்னமான அரிசி கிச்சிலி சம்பா, அதுவும் வந்து இப்போ புழக்கத்தில் எல்லோரும் அதை போட்டு அதை இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதான் அதனுடைய வரலாறு.